வெல்கம் டு மார்னிங் பைட்ஸ். இன்னைக்கும் நம்மளோட பதிவில் ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு இந்தியன் இன்வென்ஷன் ஸ்டோரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 டேஸாக என்னால் சரியாக வீடியோஸ் போட முடியல, அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மற்றபடி எந்த ரீசனும் இல்லை. இப்போ நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், அதனால் இனிமே உங்களுக்கு வீடியோ ஸ்டாப் ஆகாமல் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த இன்வென்ஷன் ஸ்டோரியை பற்றி பேச போகிறோன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த உலகம் உருண்டையாக தான் இருக்குன்னு முதல் முதல்ல இந்தியர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் அதுதான் உண்மை. இந்த உலகத்தை முதல் முதல்ல வட்டம் அப்படின்னு சொன்னது கலீலியோ கலிலி அப்படின்னு நம்மளோட புத்தகங்களில் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இவருக்கு 1000 வருடத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த ஆரியபட்டா அப்படின்ற இந்தியர், அதாவது 499 CE வாழ்ந்த ஆரியபட்டா, அவர் எழுதின ஆரியபட்டியா அப்படின்ற புத்தகத்தில் உலகம் உருண்டையானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இவர் தான் முதல் முதல்ல உலகத்தை உருண்டைன்னு சொன்னவர். அவரோட 23வது வயசுலேயே இந்த கண்டுபிடிப்பை ஆரியபட்டா செஞ்சார். ஆரியபட்டா எழுதின ஆரியபட்டியா அப்படின்ற புத்தகம் மேக்ஸுக்கும் கணிதவியல் இல்லாமல் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய விண்வெளி சம்பந்தப்பட்ட பல ரகசியங்களையும் தொகுத்து எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தது. இதே ஆரியபட்டா தான் 0 அப்படின்ற நம்பரையும் கண்டுபிடிச்சார். இதோட அவரோட சிறப்பு நிற்காதுங்க. ஒரு பொருளின் சுற்றளவை கண்டுபிடிக்க நம்ம உபயோகப்படுத்துகிற பை அப்படின்ற சிம்பிளோட வேல்யூவை 3.1416 அப்படின்னு கண்டுபிடிச்சவரும் ஆரியபட்டா தான். அது மட்டும் இல்லாமல் 499 CE நிலவுக்கும் பூமிக்கும் உள்ள தூரத்தையும் இவர் ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிச்சார். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவரோட 0 இன்வென்ஷன் தான் சொல்லணும். ஆதி காலத்தில் இருந்த மக்கள் இந்த சூரிய கிரகணத்தையும் சந்திர கிரகணத்தையும் பற்றி ஏகப்பட்ட கதைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போவே ஆரியபட்டா இந்த கட்டுக்கதைகள் எல்லாத்தையும் உடைக்கிற விதமாக சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் எப்படி ஏற்படுதுன்னு தெளிவாக சொன்னார். இத்தனை காரணங்களும் சிறப்புகளும் ஆரியபட்டா அப்படின்ற இந்தியன் சயின்டிஸ்ட்டுக்கு இருந்திருக்கு. இதனால தான் இந்தியா முதல் முதல்ல விண்வெளிக்கு அனுப்பின ஏவுகணைக்கு ஆரியபட்டா அப்படின்னு இவரோட பேரை வச்சு சிறப்பிச்சாங்க. இப்படி ஆரியபட்டாவோட ஆரம்பித்த இந்தியர்களோட புகழ், அவருக்கு அடுத்து ஆரியபட்டாவோட சிஷ்யராக இருந்த பிரம்மகுப்தா மூலமாக இன்னும் பெருமை அடைஞ்சதுன்னு தான் சொல்லணும். உலகம் எங்கேயும் அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கு அப்படின்னும், சூரியனும் நிலவும் தான் பூமியை சுற்றி வருதுன்னு அந்த காலத்து மக்கள் நினச்சிருந்தாங்க. ஆனால் அதை பொய்னு இந்த உலகத்துக்கே நிரூபித்தது பிரம்மகுப்தர் தான். அவர் தான் முதல் முதல்ல பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் சூரியனையும் சரியான ஒரு பாதையில் சுற்றி வருது அப்படின்னு சொன்னார். பிரம்மகுப்தர் இந்த கண்டுபிடிப்பை செஞ்சதுலேருந்து 1000 வருஷத்துக்கு பிறகு வாழ்ந்தவர் தான் காப்பர்னிக்கஸ். அவர் தான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தன்னைத்தானே சுற்றுது அப்படின்றதுக்கு ஒரு தியரியை கொண்டு வந்தார். அதுதான் ஹெலியோசென்ட்ரிக் தியரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி அந்த காலகட்டத்திலேயே பூலோகத்தோட எல்லா அசைவுகளையும் இந்தியர்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதாவது நம்மக்கிட்ட அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருந்து அது மூலமாக நம்ம சயின்ஸையும் டெக்னாலஜியும் வளர்க்குறதுன்றது ஒரு பெரிய சாதனை இல்லைங்க. ஆனால் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லாத காலகட்டத்தில் கண்ணுக்கு தெரிஞ்சதை தாண்டி தொலை தூரத்தில் இதுதான் இருக்கும்ன்றத கரெக்டாக அனுமானிக்கிற அந்த திறமையை தான் அதி புத்திசாலி தனம்னு சொல்கிறோம். அந்த வகையில் பார்த்தா இந்தியர்கள் தானே அதை செஞ்சுருக்காங்க. இப்படி ஆரியபட்டா, பிரம்மகுப்தா இவங்களோட வரிசையில் ரிக்வேதம் அப்படின்ற புனித நூலாக கருதப்படுற இந்த புத்தகத்திலையும் 3141 3429 புகழ்பெற்று விளங்கின இந்த ரிக்வேதத்திலையும் உலகம் உருண்டையானதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 1030 ஆல்பிருனி அப்படின்னு ஈரா நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்காலர் இந்தியாவை வந்து பார்த்துருக்காரு. அவர் எழுதின கிதாப் உல் ஹிந்த் அப்படின்ற புத்தகத்தில் இந்தியர்களுக்கு அந்த காலகட்டத்திலேயே
பூ சாஸ்திரா, அதாவது பூன்ற வார்த்தைக்கு உலகம் அப்படின்னும் சாஸ்திரா அப்படின்ற வார்த்தைக்கு சயின்ஸ் அப்படின்னும் அர்த்தம். பூ சாஸ்திரால அந்த காலகட்டத்திலே இந்தியர்கள் ரொம்ப சிறந்து விளங்கினதா அவரோட புத்தகத்தில் குறிப்பிருக்கு. இப்படி இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடிச்ச பல விஷயங்களை ஆதி காலத்திலேயே இந்தியர்கள் ரொம்பவும் சுலபமாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான பேரையும் அங்கீகாரங்களையும் அனுபவிக்காமலே இருந்துட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்தை தாண்டி வெளி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வெளியை தான் நம்ம இங்கிலீஷில் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெளியில் நமக்கு தெரியாமல் பல விஷயங்கள் அடங்கி இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அப்படி உலகத்தை சுற்றி 7 விதமான லேயர் சேர்ந்து தான் அட்மாஸ்பியர் உருவாகுது அப்படின்னு இந்த காலத்து மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. இதை 1000 வருஷத்துக்கு பிறகு தான் இவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே லாலாச்சாரியா அப்படின்ற ஒரு இந்தியர் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இதை சிஷ்யாதி விருதி தந்திரா அப்படின்ற அவரோட நூலில் குறிப்பிட்டிருக்காரு. அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை சுற்றி 7 விதமான லேயர்ஸ் இருக்குது. இதை தான் நம்ம அட்மாஸ்பியரிக் லேயர்ஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஆனால் லாலாச்சாரியா இதுக்கு அழகாக பேர் வச்சுருக்காரு. என்ன? அவாகா, பிரவாகா, உத்வாகா, சம்வாகா, சுவாகா, பரிவாகா, பராவாகா அப்படின்னு 7 லேயர் இந்த பூமியை சுற்றி அட்மாஸ்பியராக இருக்குது அப்படின்றத அந்த காலகட்டத்திலே கண்டுபிடிச்சிருக்காரு லாலாச்சாரியா. இதே விஷயத்த 1000 வருஷத்துக்கு பிறகு மாடர்ன் சயின்ஸு ட்ரப்போஸ்ஃபியர், ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர், மெசோஸ்ஃபியர், ஹைனோஸ்ஃபியர், தெர்மோஸ்ஃபியர், எக்ஸோஸ்ஃபியர்னு சொல்லுது. இப்போ சொல்லுங்கள், இந்தியர்கள் ஜியோகிராஃபிலையும் தலை சிறந்து விளங்கியிருக்காங்கன்றதுக்கு இந்த சில சான்றுகளே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த இன்வென்ஷன் ஸ்டோரி மூலமாக நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, கல்வி, மொழி, நாகரீகம் இது எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்த இந்தியர்கள் விண்வெளி ஆராய்ச்சியிலையும் முன்னோடிகளாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூ சாஸ்திரா அப்படின்னு சொல்லப்பட்ட ஜியோகிராஃபிலையும் பெரும் முன்னோடிகளாக இருந்திருக்காங்க. 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச அதே விஷயத்த 1000-2000 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் கண்டுபிடிச்சு அதுக்கு இங்கிலீஷில் ஒரு பேரும் வச்சு அதையே நம்ம புக்லேயும் கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா. அதுதான் ஆங்கிலேயரோட சாமர்த்தியம்னு சொல்லணும். நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாமே அனுபவத்தின் பேரில் கண்டுபிடிச்சது. அப்படி அனுபவமாகவே கல்வி இன்னைக்கு இருந்திருந்ததுன்னா நம்ம எல்லாருமே ஒரு விஞ்ஞானியாக கூட இருந்திருக்கலாம். எது எப்படியோங்க, இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பை பை.